அனைவருக்கும் வணக்கம். ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி என்பது ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து மற்றும் கோவில்களின் சிறப்புகளை வெளியிடும் ஒரு சேனல். பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, விகாரி வருஷம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை 4/11/2019 மறுநாள் விடியற்காலை 5:17 குரு பகவான் நேர்கதியில் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு இடம்பெயர்கிறார். காலபுருஷ தத்துவத்தில் 9வது ராசி தனுசு ராசி, அதன் அதிபதி குரு. குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறார், என்னென்ன நன்மைகள் தரப்போகிறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுவரைக்கும் 12ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் பலவித இன்னல்களை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். அந்த இன்னல்கள் இனியும் தொடருமா என்று கேட்டால் தொடராது, இனி நல்ல நிலைதான் உங்களுக்கு. குரு பகவான் உங்கள் ராசிநாதன், ராசியில் இருக்கும் பொழுது பல நன்மைகளை உங்களுக்கு செய்வார். இதுவரை எதை நீங்கள் தடையாக கருதுகளோ அந்த தடைகள் விலகும். குரு பகவான் தன் 5வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான மேஷத்தையும், 7ஆம் பார்வையாக மிதுன ராசியையும், 9வது பார்வையாக சிம்ம ராசி 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு நற்பலன்களை வாரி வழங்குவார். 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம், நட்பு. 9ஆம் இடம் என்பது பித்ருஸ்தானம், பாக்யஸ்தானம். இதில் 5, 9 திரிகோணம், 7ஆம் இடம் என்பது கேந்திரம். ஸோ இந்தந்த விஷயங்கள், இந்த 5, 7, 9 பாவகங்கள் உங்களுக்கு பலவித நன்மைகளை அளிக்கும். சரி, குரு பகவான் தனகாரகன் ஆகிறார். 2ஆம் இடத்துக்குண்டான சனி பகவானோடு இணைகிறார். உங்கள் ராசியில் ஏற்கனவே சனியும் கேதுவும் இருக்கிறார், கூட உங்கள் ராசிநாதன் குருவும் சேர்வதால் சனி கேத்துவினால் வரக்கூடிய தொந்தரவுகள் உங்களுக்கு ஒரு கட்டுக்குள்ளேயே இருக்கும். இதுவரை உங்களுக்கு கஷ்டத்தை அனுபவித்தந்த நீங்கள் இனிமேல் அந்த கஷ்டங்களிலிருந்து, இன்னல்களிலிருந்து விடுபட போவது உறுதி. பூர்வ ஜென்ம புண்ணியம் 5ஆம் இடம். நம்ம சொல்லோம்ல, நான் என்ன பாவம் பண்ணியிருக்கனோ போன ஜென்மத்தை தெரில, இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு பல பேர் சொல்ல கேட்டிருப்பீங்க, நீங்களும் சொல்லியிருப்பீங்க உங்கள் லைஃப்பில். அந்த பூர்வ ஜென்மம் இதுவரைக்கும் கஷ்டத்தெல்லாம் நீக்கி இனிமேல் சுகப்பட போகக்கூடிய காலகட்டம்தான் இந்த குரு பெயர்ச்சி. இதுவரைக்கும் புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு புத்திரன் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஏன்னால் 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்காரு. இத்தனை எத்தனை ஜாதகம் பார்த்துட்டோம், எந்த ஜாதகம் பொருந்தி வரல, அங்கே பொருந்தி வந்தால் அது பொருந்தி வரல, ஏதோ ஒரு திருமணம் தடைப்பட்டுட்டே போகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் திருமண பாக்கியம் கைகூடும். தந்தையோட ஆரோக்கியம் மேம்படும். இதுவரைக்கும் மருந்து மாத்திரை செலவு பண்ணதெல்லாம் போய் இனிமேல் நல்ல ஒரு ஆரோக்கிய முன்னேற்றம் தந்தையாருக்கு ஏற்படும். சரி, இது வந்து பொதுவான பலனா. இப்போ நம்ம வந்து தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மூலம் நட்சத்திரம் 4 பாதங்களும், பூராடம் நட்சத்திரத்துடைய 4 பாதங்களும், உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதமும் தனுசு ராசியில் இருக்கு. ஸோ இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத நாம் பார்ப்போம். மூலம் நட்சத்திரம் எடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக சுற்றுலா ஸ்தலங்களுக்கு செல்லுதல், நீண்ட தூர பிரயாணங்கள் செல்லுதல், அதுவும் இந்த கோவிலுக்கு செல்றதை ரொம்ப விரும்புவாங்க இந்த வருடத்தை குரு பெயர்ச்சினால். ஏன் அப்படின்னா, 12ஆம் இடத்தில் இருக்கிற குருவினால் பட்ட அவஸ்தை, கடவுளை தவிர வேறு யாருமே இல்லை, எனக்கு நண்பர்கள் ஹெல்ப் பண்ணலை, ரிலேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணலை, எனக்கு கடவுளை விட்ட வேறு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு
எண்ணத்திற்கு நீங்கள் வர வந்து, அதனால் ஆன்மீக பயணங்கள் எங்கெங்கே எவ்வளோ தூரம் கோவில் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தென்படுதுங்க. அதே மாதிரி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பவர்கள், அதாவது பூஜா அகர்பத்திஸு, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, டிவோஷனல் புக்ஸு, சிடிஸு, இது மாதிரி விற்கிறவங்களும் சரி, ஸ்டேஷனரி கடை வச்சுருக்கவங்களும் சரி, ஆன்மீக புத்தகத்தை அச்சடிப்போம் பப்ளிஷர்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல வருமானத்தை தரக்கூடிய பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சின்றது இருக்குங்க. யார் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்வொகேட்ஸ் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், ஆடிட்டர்ஸ் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், அதே மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிச்சப்படி எல்லாருக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி இருக்குது. இரண்டுக்குண்டான தனஸ்தானாதிபதி சனி பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால பணம் பல வகையில் வந்து சேரும். சேர்வதை கொஞ்சம் கொஞ்சமேனும் சேவிங்ஸ் பண்ணுறது நல்லது, எதிர்காலத்திற்கு அது இம்பார்ட்டண்ட்டு. மூல நட்சத்திரம் பிறந்தவங்க அப்படின்னு ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் கூட, கால் சம்மந்தப்பட்ட கால் வலி, முட்டிக்கால் வலி, இது ரெண்டுமே கொஞ்சம் அவஸ்தப்படுத்தும். ஏன் அப்படின்னா, குருவோட சனி பகவான் சேர்றதும் கேது சேர்றதும் கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கக்கூடும், அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது, அதுக்குண்டான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா, இந்த குரு பயிற்சி இது ஒருவரோட காலம் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. பூராடம் நட்சத்திரம் பிறந்தவங்க, இந்த பூராடம் நான்கு பாதங்களும் தனுசு ராசியில் தாங்க வருது, அவங்களுக்கு இந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசு புதுசாக ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கிறது, தங்கமாக சேவிங்ஸ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்கக்கூடியதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, எந்த தொழில் செய்தவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறவங்க, டெக்ஸ்டைல்ஸு, பொருள்களை வாங்கி விற்பவர்கள், அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, உற்பத்தி செய்யாமல் ஒரு பொருளை இந்த பக்கம் வாங்கி அந்த பக்கம் கையில் கொடுக்கறது, ஒரு ப்ராஃபிட்டை பார்க்கறது, இவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டுருக்கவங்க, சின்ன சின்ன ஹோட்டல்ஸ், அதாவது பெரிய ஹோட்டலும் இருக்காது சின்னதும் இருக்காது, ஒரு மெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வச்சுட்டுருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு இடமாறுதல்கள் அப்படின்றது மனசுக்கு விருப்பம் இல்லாமல் நடக்கும், அக்செப்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது, அதனால் அது அதனால் உங்களுக்கு திருப்தின்றது இருக்காது. இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஆனால் அதுக்குண்டான இன்கம் இருக்கும், எல்லாமே இருக்கும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், எல்லாமே உண்டு, ஆனாலும் மனசில் ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். பூரா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, திருமண விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அமோகமான வாய்ப்பாக இருக்குங்க. நீங்கள் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சின்றது உங்களுக்கு இருக்குங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே, அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் வந்து பல இன்னல்களை சந்திக்க ஒரு வாய் இது உண்டுங்க, சந்திக்க நேரிடுங்க. அதனால் இது நம்ம வந்து இந்த பாதியிலே கை விட வேண்டாம், வெற்றி உங்களுக்கு தான், ஆனால் அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய எந்த ஒரு செயலுமே வந்து கஷ்டப்பட்டால் தான் அதோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிழலின் அருமை வெயிலில் தெரியும் அப்படின்வாங்க. அதனால் எந்த ஒரு செயல்லையுமே கஷ்டப்பட்டு அதுக்குண்டான இன்னல்களை சந்தித்த பிறகுதான் உங்களுக்கு வெற்றின்றது கிடைக்கும், எதையும் ஈஸியாக முடிஞ்சிடாது. போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரிலேஷன்ஸுக்குள்ள, தாய் வழியாக இருந்தாலும் சரி, தந்தை வழியாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஸுக்குள்ள சில சில மனக்கசப்புகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அதனால் குடும்பமானவர்களுக்கும் யார்கிட்டையும் நீங்களாக விலகிட்டாலும் சண்டைக்கணும், அதாவது பிரச்சனைக்குன்னு போக வேண்டாம் சரிங்களா. ஏன்னா அவங்க பாகிஸ்தான் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்க, ரெண்டாம் இடத்துக்குண்டான அதிபதி சனி பகவான் வந்து கூட கேதுவோடு சேர்ந்துருக்கிறதுனால சில சில சமயங்களில் உங்களுக்கு சட்டுன்னு கோபம் வந்துடும். அதனால் எதனா ஒரு வார்த்தை, நீங்கள் கடுமையான வார்த்தைகள் பேசக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தென்படுறதால யார்கிட்டையும்
கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக பேச வேண்டாம், ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சு அப்புறம் பேசுங்க. பேச்சால் சில சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. பண வரவு உங்களுக்கு நல்லதாக இருக்குது, அதில் எது ஒரு ப்ராப்ளம் இல்லை, கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த குரு பேச்சு மூலம் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு தாங்க நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாடுங்க. அருகில் இருக்கிற கோவிலுக்கு செஞ்சாலும் சரி, கொஞ்சம் தூரம் இருக்கிற கோவிலுக்கு மகாலட்சுமி கோவிலுக்கு போனாலும் சரி, இல்லை நீங்கள் எந்த கோவிலுக்கும் போகாமல் மனசுக்குள்ளேயே கடவுளை பிரார்த்தனை பண்ணாலும் சரி, உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப ஒரு அற்புதமான பதங்களை தரக்கூடிய வழிபாடுங்க. உத்திராடம் நட்சத்திரம் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம் இந்த பெரிய பாதிப்புன்றது கிடையாது. சின்ன சின்ன அப்பப்போ இந்த கோல்டு தலைவலி ஃபீ இந்த மாதிரி தான் வந்துட்டே இருக்குமே தவிர பெரிய அளவில் பாதிப்புன்றது கிடையாதுங்க. புத்திர வழியில் சில சில ஆதாயங்களை காணக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுறதுங்க. ஃபாரின்க்கு போகிறது, இப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன், இந்த உத்தாட நட்சத்திரம் பிறந்தவங்க என்னோடய பையனுக்கு வந்து ஃபாரின் ஜாப் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், என்னமோ தெரில ரெண்டு மூணு வருஷமாகவே தடங்கலாயின்ட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். அவங்க பிள்ளைகள் மூலமாக நீங்களும் வெளிநாட்டை பார்க்கக்கூடிய வாய்ப்புன்றதும் இந்த வருடம் இருக்குங்க. செய்கிற உத்தியோகம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தனக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது உத்தாட நட்சத்திரம் பிறந்தவங்க ஒரு மேனேஜர் லெவல் இருக்காங்க அப்படின்னாலும் சரி, ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் ஒர்க் பண்ணுறாலும் சரி, தனக்கு கீழே இருக்கிறவங்களால சில சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் சந்திக்க நேரிடுங்க. ஹையர் அஃபிஷியலால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது, உயர் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் பண்ணுறவங்க, மெடிக்கல் ஷாப், மருத்துவர்கள், அது வந்து மருத்துவர்கள்னு சொல்லும்போது சித்த ஆயுர்வேதிக் கிடையாது, அலோபதி மெடிசன்ஸ், யுனானி மெடிசன் அந்த மாதிரி பண்ணுறவங்க சொல்கிறேன், இவங்களுமே நல்ல ஆதாயம் தரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, அலுமினியம் ஃபவுண்ட்ரி வச்சுட்டுருக்கவங்க, ரப்பர் தொழில் செய்கிறவங்க, தோல் பதனிடம் தொழிற்சாலை வச்சுட்டுருக்குங்க, இவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வருடமாக தான் இந்த குரு பயிற்சின்றது இருக்குங்க. திருமண விஷயத்தை பொறுத்த வரலிக்கும் நினச்ச காரியம் நினச்ச நேரத்தில் உங்களுக்கு முடியுங்க, அதனால் அதில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. புத்திர பாக்கியமும் ரொம்ப அமோகமாக தாங்க இருக்குது. இது வரைக்கும் புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொல்லுவங்க கண்டிப்பாக அதற்குண்டான பாக்கியத்தை அடையக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த குரு பெயர்ச்சின்றது இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரம் பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம், இந்த குரு பெயர்ச்சியிலேருந்து அடுத்த குரு பெயர்ச்சி வர வரலிக்கும் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் வழிபாடு. முடிந்தால் ஓரளவுக்கு ஒரு முறை சிதம்பரத்துக்கு போயிட்டு வாங்க, அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இருக்கும் இடத்துலேருந்தே கடவுளை நமஸ்காரம் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நினச்சபடி சீக்கிரமே முடியக்கூடிய வழிபாடாக இந்த வழிபாடுன்றது அமையுங்க. பொதுவாக தனுசு ராசி பிறந்தவங்க இந்த குரு பேச்சிலேருந்து அடுத்த குரு பேச்சு வரைக்கும் ஒரு காலம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சக்தி வழிபாடு. பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷ பலனை தரக்கூடிய ஒரு வழிபாடாக அமையுங்க. நன்றி, வணக்கம்.